வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கு இந்த வீடியோவில் நாங்கள் இதை பற்றி பார்க்க போகிறோம். மொபைல் ஃபோனில் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே டேமேஜ் ஆகிருச்சுது. இப்போது எப்படி நாங்கள் இந்த கீபோர்ட் மொபைல் ஃபோனுக்கு எப்படி டிஸ்பிளே எப்படி மாற்றி சரி பண்ண போகிறோன்றது தான் இன்றைக்கு இந்த வீடியோவில் நாங்கள் பார்க்க போகிறோம். இப்போது வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சொன்ன நண்பர்களே, நாங்கள் இதை பற்றி பார்க்க போகிறோம்னு சொன்னால் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கீபேட் மொபைல் ஃபோனில் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா டேமேஜ் ஆகிருக்குது. இதை வந்து நாங்கள் இப்போ எப்படி சரி பண்ண போகிறோம்ன்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை கடைசி மட்டும் பாருங்கள். பார்த்தீங்கன்னா நான் போடுற வீடியோக்களெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வப்போது பார்த்தீங்கன்னா நான் ரிப்பேர் பண்ணுற வீடியோக்களை தான் உடனுக்குடன் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறோம். பார்த்தீங்க சொன்னால் இப்போது என்னப்படுதுன்னு சொல்லி பார்த்தீங்க சொன்னால் டிஸ்பிளே டேமேஜ் ஆகிருக்கு. இதை நாங்கள் பிரித்து எடுத்துருவோம். இந்த கேமராவை நாங்கள் எடுக்கிற நேரம் பார்த்தீங்க சொன்னால் பொறுமையாக எடுக்கணும். இல்லைன்னு சொன்னால் கேமரா கனெக்டர் பட்டி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் டேமேஜ் ஆகி அறந்துருக்குன்னு சொன்னால் பிறகு மாற்றுறது கஷ்டம். அதனால் கேமரா லைன் பட்டி கனெக்டரை வந்து கவனமாக கழட்டி எடுக்கணும். இப்போ பார்த்தீங்க சொன்னால் இந்த மாதிரி ஒரு டிஸ்பிளே நான் எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த டிஸ்பிளேயை தான் நாங்கள் இப்போ மாற்றி சரி பண்ண போகிறோம். இப்போது நாங்கள் கலட்டி எடுத்துக்கொள்ளோம். பார்த்தீங்க சொன்னால் அது முதல்ல இதில் கொடுத்துருக்குற ஸ்டிக்கர் எல்லாத்தையும் எடுத்துருவோம். இப்போது பேஸ்ட்டு கொஞ்சம் வைக்க போகிறோம். அடுத்து சாலிட் வயர் கொஞ்சம் வச்சுக்கொள்வோம். டிஸ்பிளே தானாக வர மட்டும் நீங்கள் இந்த மாதிரி தான் கீட் பண்ணணும். இல்லைன்னு சொன்னால் நாங்கள் எங்களோட வில்லங்கத்துக்கு நாங்கள் வந்து புடுங்கி எடுக்கக்கூடாது. புடுங்கி எடுத்தோம்னு சொன்னால் டிஸ்பிளே லைன் வந்து கட் ஆகிரும். கட் ஆகிருந்துச்சுனா திரும்ப ஜம்பர் வயர் லைன் அடித்து தான் செய்யணும். பார்த்தீங்க சொன்னால் இந்த மாதிரி தெரியுதா? இந்த மாதிரி கிளியர் பண்ணிக்கொள்ளணும். இப்போ நாங்கள் இந்த டிஸ்பிளேயை இதில் வச்சு கனெக்ட் பண்ணிக்கொள்ளலாம். வீடியோ பொறுமையாக பாருங்கள். பார்த்தீங்கன்னா நண்பர்களே, நாங்கள் டிஸ்பிளே மாத்திர நேரம் செய்யணும்னு சொன்னால் பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து 20 பின் டிஸ்பிளே. இந்த மாதிரி மொபைல் ஃபோனில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கீபோர்ட் ஃபோனுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் பார்த்தீங்கன்னா 20 பின் பார்த்தீங்கன்னு சொன்னால் 20 பின்னில் உள்ள டிஸ்பிளே தான் இதுக்கு பொருந்தும். அது வந்து நாங்கள் செக் பண்ணி தான் எடுக்கணும். இல்லைன்னு சொன்னால் 20 பின்னாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுக்கு ப்ரோக்ராம் செட்டிங்ஸ் வராது. இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம், இந்த பின்னு முதல் பின்னையும் இந்த இடத்துல இருக்கிற பின்னையும் ஒட்டிக்கொள்ளணும். அப்போ தான் சரியாக ஒட்டிக்கொள்ள முடியும்.
பார்த்தீங்கன்னு சொன்னால் நண்பர்களே, நாங்கள் வந்து என்னடா அவன் நெடுகளும் டிஸ்பிளே மாற்றுற வீடியோ போகிறான்னு சொல்லி நினைக்காதீங்க. பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒவ்வொரு மாடல் ஃபோனுக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால், நாங்கள் அண்டைக்கு போட்டு டிஸ்பிளே மாற்றின ஃபோன் வந்து வேறு, இன்றைக்கு மாற்றுற டிஸ்பிளே ஃபோன் வந்து வேறு, அதான் நான் போட்டிருக்கிறேன்னு பார்த்தீங்கன்னு ஒரே மாடலில் இருக்கிற ஃபோனை வந்து நெடுகளும் டிஸ்பிளே மாற்றி மாற்றி போட முடியாது ஏன்னு சொன்னால், அப்படி போட்டு கொண்டிருந்தோம்னு சொன்னால் நான் வீடியோ போடுறதுக்கு அழகில் பார்த்தீங்கன்னு சொன்னால், இன்றைக்கு நான் மாத்திரை வந்து வேறொரு மாடல் ஃபோனுக்கு இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் டிஸ்பிளேயை தனித்தனியாக நீட்டாக பின்னை வந்து ஒட்டிக்கொள்ளணும். இப்போ ஒருக்கா ஒன் பண்ணி பார்ப்போம், இப்போது ஒருக்கா ஒன் பண்ணிக்கொள்வோம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்ன நண்பர்களே, டிஸ்பிளே மாற்றிடும். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் சட்டப்படி டிஸ்பிளே ப்ரோக்ராம் எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்சிடியில் டிஸ்பிளேயில் வந்து நல்லபடியாக தெரியுது. இப்போது நாங்கள் இந்த சேப்பரம் சொன்னால் பார்த்தீங்கன்னு சொன்னால் என்ன மாதிரி ஃபோன் இருந்ததோ அதை மாதிரி நாங்கள் மறுபடியும் பூட்டி கஸ்டமர்கிட்ட கொடுத்துடலாம். பார்த்தீங்கன்னு சொன்னால் நண்பர்களே, என்னடா இவன் இந்த மாடல் ஃபோனை தான் போடுறான்னு சொல்லி நினைக்காதீங்க. பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒவ்வொரு கூலி தொழிலாளரும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மாதிரியான சாதாரண கீபேட் மொபைல் ஃபோனை தான் பாய்ப்பாங்க. பார்த்தீங்கன்னு சொன்னால் அதனால தான் இந்த மாதிரி ஃபோன்கள் வந்து நம்மளுக்கு அதிகமாக ரிப்பேருக்கு வருது. ஆஃபீஸில் வேலை செய்கிறவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அநேகமாக அந்த ஃபோன் பாய்ப்பாங்க. ஆனால் கூலி தொழில் செய்கிறவங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி ஃபோன்களை தான் அதிகமாக பயன்படுத்துவாங்க. அதனால் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி ஃபோன் தான் எனக்கு கூடுதலாக ரிப்பேர் வேலைக்கு வர்றது. பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் புதுசாக வந்து ஒரு டிஸ்பிளே வந்து மாற்றினோம்னு சொன்னால் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்டிக்கர் கொடுத்துருப்பாங்க, இதை கலட்டிடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் சட்டப்படி போலீஸிங்காக இருக்குது. பார்த்தீங்கன்னு சொன்ன நண்பர்களே, இந்த மாதிரி தான் கீபேட் மொபைல் ஃபோனுக்கு டிஸ்பிளே மாற்றுறது. பார்த்தீங்கன்னு சொன்னால் இனி நாம் இஸ்க்ரூ ஆணியை மட்டும் போட்டு டைப் பண்ணிவிட்டு கஸ்டமர்கிட்ட கொடுக்குறது தான். இஸ்க்ரூ ஆணியெல்லாம் போடுறதெல்லாம் உங்களுக்கு காட்ட வேண்டிய அவசியம் இல்லை, ஏன்னா உங்களுக்கு இஸ்க்ரூ ஆணி கூட போட தெரியாது, போட தெரியும். நல்லது நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள், ஆல்ற பட்டனை அழுத்துங்க. அப்போ தான் நாங்கள் போகிற இந்த மாதிரியான வீடியோக்கள் உடனுக்குடன் வரும். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.